அரசியல் தெளிவோம். வணக்கம், நான் உங்க கிருஷ்ணகுமார் பேசுறேன். இன்னைக்கு ஒரு அற்புத நிகழ்வை பத்தி தான் உங்ககிட்ட சொல்ல போறேன். அதாவது காகத் வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகே தன்னோ மந்த பிரஜோதயார்த்தன்னு சொல்லக்கூடிய சனீஸ்வர காயத்ரி தான் இது ஆகும். இந்த சனி பகவான் வந்து மந்தகாரகனாக சொல்லப்படுகிறார். மந்தகாரகன் என்றால் மெதுவாக செல்லக்கூடிய கிரகம் என்று பெயர். அதனாலேயே இதற்கு வருடா வருடம் மாறாமல் இரண்டரை வருடங்களுக்கு ஒரு முறையாக ராசியில் ஒவ்வொரு ராசியிலும் சஞ்சாரிக்கிற நிகழ்வாக நடந்து கொண்டிருக்கிறது. தற்போது மார்கழி 12வது நாள், அதாவது தமிழ் மாதம் மார்கழி 12வது நாள் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 5:22 மணி அளவில் சனி பகவான் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பிரவேசிக்க இருக்கிறார். இந்த அற்புத நிகழ்வில் யாராருக்கெல்லாம் நன்மைகள் நடக்கப் போகிறது, தீமைகள் என்று சொல்லக்கூடிய பாதிப்புகளிலிருந்து எவ்வாறெல்லாம் நம்மை பாதுகாத்து கொள்ளலாம் என்ற அற்புத செய்திதான் இந்த பதிவு. அதாவது விருச்சிகம், சிம்மம், மீனம், ரிஷப ராசிகாரர்களுக்கு நல்ல பலன்களை அள்ளித்தர போகிறார் சனி பகவான். அதை போல தனுசு கன்னி ராசியர்களுக்கு மிதமான பலன்களையும், கும்பம் மகரம், மேஷம் மிதுனம் கடகம், துலாம் ராசிக்காரர்களுக்கு சற்றே பாதிப்புகள் தரக்கூடிய இந்த பயிற்சியானதை பற்றி தான் பார்க்கலாம். மகர ராசி நேயர்கள், அதாவது ஜென்மச்சனியாக இருக்கிறது, சிறிது உடல்நல பாதிப்புகள், சுபகாரிய தடைகள், கல்வி வேலைவாய்ப்பு போன்றவற்றில் எதிர்பாராத தடைகள் நிகழும் வண்ணமாக இந்த மகர ராசி நேயர்களுக்கு இருக்கிறது. அதே போல கும்பராசி நேயர்களுக்கு 7.5 சனி என்று ஆரம்பம் ஆகிறது. அதனால் விரயச்சனி, பொருள் விரயங்கள், சண்டை சச்சரவுகள், குறிப்பாக வண்டி வாகனத்திலிருந்து கீழே விழுதல், அது மட்டும் இல்லாமல் வேலை பழுக்கள், விரும்பத்தகாத இடமாற்றங்கள் நிகழும் வண்ணமாக கும்பராசி நேயர்களுக்கு இருக்கிறது. அதே போல மீன ராசி என்று சொல்லக்கூடிய ராசி அன்பர்களுக்கு லாபச்சனியாக அற்புதமாக இருக்கிறது. பொன் பொருள் சேர்க்கை, வியாபாரம், தொழில் போன்றவற்றில் முன்னேற்றம், உத்தியோகம் என்று ஒன்று இருந்தால் அதில் மேன்மையடைவதாகும். பொருளாதார நிலைகளில் சற்றே மேம்பட்டு காணக்கூடிய மீன ராசி ராகர்களுக்கு லாபச்சனியாக அமைகிறது. அதே போல் மேச ராசி என்று சொல்லக்கூடிய ராசி அன்பர்களுக்கு ஜீவன சனியாக சனி பகவான் இருக்கிறார். இதில் பார்த்தீங்கன்னா உத்தியோக இடமாற்றங்கள் நிகழலாம், கடன், எதிர்பாராத வீண் செலவு, வியாபாரம், தொழிலில் போன்றவை மந்த நிலை ஏற்படும் வாய்ப்புகள் உள்ளது. ரிஷபராசி நேயர்களுக்கு அற்புத சனியான பாக்கிய சனியாக அமைகிறது. உடல் நலம் ஏதாவது குறைபாடுகள் இருந்தால் கண்டிப்பாக சீரடையும். வியாபாரம், தொழில், உத்தியோக தடைகள், ஏற்பட்ட தடைகளெல்லாம் நீங்கி சிறப்பாக அமையும் ரிஷபராசி நேயர்களுக்கு. மிதுன ராசி நேயர்களுக்கு சற்றே அஷ்டமச்சனியாக, அதாவது 8வது இடத்தில் சனியாக, உடல்நல பாதிப்புகள், கடன் பிரச்சனைகள், காரியத்தடை, வியாபாரம், தொழில், கல்வி, சொத்து ஆகியவற்றில் மிகவும் கவனம் தேவை. வாகன கண்டம், விபத்துகள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது. இதை எல்லாவற்றிற்கும் பின்னர் பலன்களையும் பரிகாரங்களையும் சொல்கிறேன். அதே போல கடகராசி அன்பர்களுக்கு கலத்தர சனி, அதாவது திருமண தடை, மனைவி உடல்நல குறைவு பாதிப்பு, குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பாக உள்ளது. அதே போல சிம்ம ராசி நேயர்களுக்கு உடல்நல பாதிப்பு நீங்குதல், கடன் பிரச்சனை நீங்குதல், உத்தியோகம், தொழில், வியாபாரம் போன்றவற்றில் ஏற்படும் பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கி சுமமாக அமைய சிம்ம ராசி நேயர்களுக்கு ருணரோக சனியாக அமைகிறது. அதே போல கன்னி ராசி நேயர்களுக்கு பூர்வ புண்ணிய சனியாக அமைகிறது. பூர்வீக சொத்துகள் திரும்பி கிடைப்பல், திருமணம், குழந்தை பாக்கியம் போன்றவற்றில் இந்த தடைகள் நீங்கி வெற்றி உண்டாகுவதாக அமைகிறது. துலா ராசி நேயர்களுக்கு அஷ்டமாத்து சனி என்று சொல்லக்கூடிய 4வது இடத்தில் சனி இருக்கிறார். உடல்நல பாதிப்புகள்,
காரிய தடைகள், குழந்தை பாக்கியம் போன்றவற்றை தடைகள் நீக்கம் ஏற்படும். அதாவது உடல்நல பாதிப்பு, காரிய தடை, கல்வி மேற்படிப்பு, உத்தியோக உயர்வு போன்றவற்றில் தடைகள் ஏற்பட வாய்ப்பாக உள்ளது. விருச்சிக ராசி நேயர்களுக்கு தைரிய சனியாக 7.5 ஆண்டு முடிந்து வரும் காலமெல்லாம் பொற்காலமாக அமையப் போகிறது. தொட்டதெல்லாம் துளங்கப் போகிறது. உடல்நல பாதிப்புகள் நீங்கப் போகிறது. திருமணம், கல்வி, வேலைவாய்ப்பு, உத்தியோக உயர்வு, குழந்தை பாக்கியம் போன்றவற்றை ஏற்படுத்தும் அற்புத தைரிய சனியாக விருச்சிக ராசி நேயர்களுக்கு. கடைசியாக தனுசு ராசி நேயர்களுக்கு குடும்ப வாக்கு சனியாக ஜென்ம சன்மி விலகுகிறது. குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள், சுப செலவுகள், பேச்சு வழக்கில் கவனம் கண்டிப்பாக தேவை. பொருளாதாரத்தில் பின்னடைவு ஏற்பட காலில் சிறு சிறு அடிகள் ஏற்படவும் வாய்ப்பாக உள்ளது. இவ்வாறாக 12 ராசிகளுக்கும் இந்த சனி பகவானால் ஏற்படும் நன்மை தீமைகளை பற்றி தான் பார்த்தீர்கள். நன்மை ஏற்படுவர்கள் சனி பயிற்சிக்கு பின்னராக சனி கோயில்கள் என்று சொல்லக்கூடிய திருநள்ளாறு, திருக்கொல்லிக்காடு போன்றவற்றிற்கு சென்று, திருநன்றியூர் போன்றவற்றிற்கு சென்று சனி பகவானை வணங்குதல், அர்ச்சனை செய்து கொள்ளுதல் மேலும் நற்பலன்களை தரும். அதே போல மிகவும் மோசமாக உள்ள மகரம், கும்பம், மேஷம், மிதுனம், கடகம், துலா ராசி நேயர்கள் என்னெல்லாம் செய்யணும்னா திருநள்ளாறு சென்று அன்று வேறு எந்த கோயிலுக்கும் செல்லாமல் காலையிலிருந்தே ஒரு நாள் பொழுதை அங்கே செலவிடுதல் நன்மையை தரும். அங்கு இருக்கும் நல தீர்த்தத்தில் குளித்து ஏதேனும் பொருளை குளத்தில் விடாமல் அருகில் விட்டு சென்று, அதாவது புது துணிகளை அல்லது கையில் இருக்கும் காசுகளை உண்டியலாக போடலாம். ஏதேனும் காரியங்கள் செய்து அங்குள்ள விநாயகருக்கு விடலை உடைத்து பாவங்களை அகற்றி பின்பு திருநள்ளாறு கோயிலுக்கு சென்று அங்கு சிவபெருமானுக்கு அர்ச்சனை, அம்பாளுக்கு அர்ச்சனை செய்து நெய் விளக்கு ஏற்றி வழிபட வேண்டும் சிவனுக்கு. அதே போல சனீஸ்வர பகவானுக்கு தங்கள் வயது எத்தனை ஆகிறதோ, குறிப்பாக 25 வைத்தால் 25 நல்லெண்ணெய் எள் தீபங்களை ஏற்றி வழிபட வேண்டும். அந்த கோயிலிலிருந்து ஏதேனும் பொருட்களை எடுத்து வரக்கூடாது. இவ்வாறு அந்த கோயிலை தரிசித்து அதன் பின்வரும் எந்த கோயிலுக்கும் செல்லாமல் அன்று அந்த கோயிலை மட்டுமே தரிப்பது சிறந்த நன்மைகளை தரும். அங்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்ற வேண்டும். நம்மால் போக முடியவில்லை, நான் ஊருக்குள் இருக்கிறேன் என்று சொன்னால் வீட்டு அருகில் இருக்கிற சிவன் கோயிலில் சென்று சனீஸ்வர பகவானுக்கு ஏற்படும் தீமைகளை அகற்ற இளநீர் அபிஷேகம், அதே போல் நல்லெண்ணெய், அதாவது செக்கு நாட்டு நல்லெண்ணெய்களை அபிஷேகம் செய்தல் உகந்த பலன்களை தரும். அதே போல வில்வ இலை, அதே போல சனீஸ்வர பகவானுக்கு சனிக்கிழமைகளில் அர்ச்சனை செய்து கொள்வது உத்தமம். இரவு நேரங்களில் சிறிது எள் எடுத்து தலைக்கடியிலாக துணியில் வைத்து மறுநாள் அதை காகத்துக்கு சாதமாக போடுவது நன்மை தரும். அல்லது சாதத்தில் எள் கலந்து காகத்துக்கு உணவளித்தல் சனி பகவானின் தோஷங்களை அகற்றுவதாக இருக்கிறது. மேலும் ஊனமுற்றோர், உடல் பாதிப்படைந்தோர், வயதானவருக்கு உணவு கொடுத்தலும் சனி பகவானின் தோஷங்களிலிருந்து விடுபடுவதற்கு வாய்ப்பாக இருக்கிறது. சனீஸ்வர கோயிலுக்கு செல்வோர் அங்கு நீல நிற வஸ்திரங்களை, கோயிலில் உள்ள சனி பகவானுக்கு கருப்பு நிற வஸ்திரங்களை தானமாக கொடுப்பது நற்பலன்களை தரும். அதே போல நாம் திருக்கொல்லிக்காடு என்று உள்ளது, அதாவது 4 இடத்து அஷ்டமாத்து சனியும் அஷ்டமாத்து சனி என்று கூடிய 4 இடம், 8 இடத்தில் சனி பகவான் இருக்கக்கூடிய மிதுன ராசி நேயர்களும் அதே போல துலா ராசி நேயர்களும் திருக்கொல்லிக்காடு சென்று அங்கிருக்கு சிவபெருமான் அம்பாளுக்கு அர்ச்சனை செய்து வயது எத்தனை ஆகிறதோ அத்தனை எள் தீப விளக்கிட்டு அங்குள்ள சனீஸ்வர பகவானுக்கு அபிஷேகங்கள் செய்து கொண்டால் அதிகமாக ஏற்படும் தொல்லைகள் ஆபத்திலிருந்து நீக்குவதற்கு வாய்ப்பாக இருக்கிறது. மேலும் திருநன்றியூர் என்று சொல்லக்கூடிய கும்பகோணத்திலிருந்து 6 கிலோமீட்டர் இருக்கக்கூடிய அந்த அற்புத சனீஸ்வர பகவானுக்கு சென்றால் அங்கு சனீஸ்வர பகவான் மனைவி குழந்தைகளுடன் இருக்கிறார். அங்கு உள்ள கோயிலில் சென்று அந்த கோயிலின் வழிபாட்டு முறைகளுக்கு ஒத்து அபிஷேகங்கள் அர்ச்சனைகள் செய்து கொண்டால்
இந்த சனி பெயர்ச்சி என்பது வாழ்வில் மங்களமாகும். பாதிப்பு உள்ளவர்கள் கோயிலுக்கு சென்றால் பாதிப்புகளை குறைக்கலாம். நன்மை உள்ளவர்கள் கோயிலுக்கு சென்றால் நன்மைகளை பெறலாம். சனி பெயர்ச்சி என்பது கிரக சூழ்நிலை. அந்த கிரக சூழ்நிலையை வெல்வதற்கு சிவபெருமானும் எம்பான் பெருமாளும் இருக்கிறார்கள். பெருமாள் கோயிலில் சனி பகவானுக்கு அர்ச்சனை செய்வதற்கு பதிலாக ஆஞ்சநேயருக்கு வடமாலை, அதனால் உளுந்தில் செய்யப்பட்ட நல்லெண்ணெயினால் பொறிக்கப்பட்ட வடைமாலைகளை சாற்றுவது உத்தமமாக இருக்கும். அது நல்ல பலன்களை தரும். இவ்வாறு சிறு சிறு பரிகாரங்களை செய்து இந்த சனி பெயர்ச்சியில் வெற்றியடைவோம். உங்கள் கிருஷ்ணகுமார். அரசியல் தெளிவோம்.